தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சிக்காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது செம்மன் குவாரிகளில் சட்ட விதிகளை மீறி அதிகளவு மண் எடுத்ததில் அரசுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதையடுத்து பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி மற்றும் உறவினர்கள் மீது இரண்டாயிரத்து பனிரெண்டில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது விழுப்புரம் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது இதன் அடிப்படையில் பொன்முடி கௌதம் கவுதமசிகாமணிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் அளித்தார் சோதனை முடிவில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின வெளிநாட்டு கரன்சிகள் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் நாற்பத்தோரு கோடி ரூபாய் வங்கி டெபாசிட்களும் முடக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி கவுதமி சிகாமணி உட்பட ஆறு பேருக்கு எதிராக வழக்கு பதிந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொன்னூறு பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்த வழக்கை எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றி முதன்மை அமர்வு நீதிபதி அல்லி உத்தரவிட்டார் செப்டம்பர் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது